பெட்ரோல் வண்டி மூணு சர்வீஸ் தான் போயிருக்குது, 30,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. சன்ரூப் வந்துடும், ஆட்டோமேட்டிக் வந்து ஆல் வீல் டிரைவ், ஆல் வீலுமே டிரைவ் ஆகிற டைப். கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நீங்கள் பார்த்துக்கலாம். வண்டி எடுத்தால் அடுத்த வருஷம் தான் நெக்ஸ்ட் சர்வீஸ். நம்ம 100 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு பேசுவோம். 100 கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மெக்கானிக்கில் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, 2019 மாடல், 19 டாப் அண்ட் சன்ரூப் போகிற மாடல், விஎக்ஸ் ஹோண்டா WRV ஹோண்டா. பெட்ரோல் வண்டி, எங்கே பெட்ரோல் வண்டி மூணு சர்வீஸ் தான் போயிருக்குது இப்போ வரைக்குங்களா? மூணே சர்வீஸ், 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி. சூப்பருங்க, நியூ வெஹிக்கிள் அப்படியே இருக்குது. ஓகே, வண்டி வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, மூணு சர்வீஸும் இருக்காங்க. அந்த சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டியிலே இருக்கும். பாருங்க இது என்ன வேரியன்ட்னா, WRV-ல VX வேரியன்ட். சன்ரூஃப் எல்லாமே இருக்கு, எல்லாமே வந்துருச்சு சார். ஸோ மேலே காமிச்சிடற பாருங்க, சன்ரூஃப் எல்லா ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க. இது வாங்குற நியூ வெஹிக்கிள் எப்படி சேம் அதே தான். ஸோ அதான் நம்ம யூஸ்டு கார்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேட் கம்மியாக வாங்கிக்கலாம். மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமரே போட்டு வச்சிருப்பாங்க. ஃபுல் மேட்டர், நூடல்ஸ் மேட்டர் எல்லாமே இருக்குது சார் வண்டியில். நீங்கள் எடுத்தால் ஒரு ஆயுள் சர்வீஸ் மட்டும் பண்ணால் போதுங்க, அது பண்ணி சொன்னால் பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு 10,000 கிலோமீட்டர் வரும்போது கூட பண்ணி கொடுத்துருவாங்க. ஹோண்டா வந்து சீட் கவர்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது பார்த்தீங்களா சார். டாப் எண்டுக்கு எல்லாமே வந்துடும், டாப் எண்ட் எல்லாமே வந்துடும், ரிவர்ஸ் கேமரா, ஆண்ட்ராய்டு, H2Z வந்துடும், ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி பெட்ரோலுக்கு எவ்வளோ மைலேஜ் எதிர்பார்க்கலாம் வரும் சார்? 17 வரைக்கும் 18 வரைக்கும் லாங், 18 வரைக்கும் வரும். ஓகே ஓகே, ஈஸி டிரைவிங்கு. சர்வீஸும் உங்களுக்கு போனால் ஒரு 5,000 குள்ளே தான் வரும். ஓகே ஓகே ஓகே, பின்னாடி நீங்கள் பாருங்கள் ஸ்டெப்னியெல்லாம் என்ன பேக்கிங்கே கிளிக்கல எதுவும். அப்படிங்களா? ஓகே, பாருங்க இந்த ஓட்டவே நம்மளுக்கு அப்படி வச்சுருக்காங்க, பேக்கிங்கே இன்னும் எதுவும் ஓப்பன் பண்ணல. ஓகே ஓகே, ஆ ஸோ வண்டியோட வந்து டயர் அப்படியே இருக்குங்க. அதான் எதுவுமே பண்ணல, அந்த மூணு சர்வீஸ் போயிருக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஈஸியாக ஃபுல் ஃபோன் ஒன்றே கிடச்சி 100%, இதுவுமே 8-8 வெளியே போயிட்டுருக்குது. சரிங்க, நம்ம கேட்குற ரேட்டு ரொம்ப இல்லை, 7,50,000 கேட்குறோம். சரிங்க, 7,50,000 ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஓகே, 7,50,000 ஃபுல் லோன் கிடச்சிடும், ஃபுல் லோன் பேங்க்கில் மட்டும்தான். ஓகே, பேங்க்லேயே பண்ணிக்கலாம், பேங்க் மட்டும்தான். ஓகே, ப்ரைவேட்ல போனீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக கொடுப்பாங்க. ஓகே, ஸோ பேங்கிங் ஈஸியாக பண்ணிக்கலாம், கட்டு பேங்க்னா 100% ரெண்டு வண்டியுமே. ஓகே ஓகே, ஸோ இ மார்க்கெட் எவ்வளோ ப்ரைஸ் போயிட்டு இருக்கு? 8-8 போ சார், 8-8 கேட்குறது 7,50 கேட்குறோம். 7,25 வண்டி கொடுத்து ரொம்ப நீட்டாக கண்டிஷன் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. மீட்டர் காட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். அப்படி கிலோமீட்டர் அப்படி காமிக்கிற பாருங்க, ஒரிஜினல் கிலோமீட்டர் அப்படியே இருக்குது. ஸோ லைவாக கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ரோ சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி காமிங்க ப்ரோ. க்ளோஸ் பண்ணிருங்க ப்ரோ. ஸோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஆனால் சொல்லியிருப்பார், ப்ரைஸ் கம்மிஸ் நெகோஷியபிள் இருக்குது, ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் நினச்சிக்க வேண்டாம். நெகோஷியபிள் இருக்குலாம் கொஞ்சம் ரொம்ப சரி இருக்குது, 100% கஸ்ட நல்ல கஸ்டமர் ஃபுல் லோன், ஃபுல் லோன் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி காமிக்க முடியுங்களா? இந்த மாதிரி கிலோமீட்டர் காமிச்சலாங்களா? ஆ காட்டுங்க, தாராளமாக காட்டுங்க. இன்ஜின் நாய்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாங்க ஓவராலாகவே. ஸோ டீசல் வண்டிங்க சார், கேமரா கிலோமீட்டர் காமிச்சிருங்க. ஸோ 1,06,000 கிலோமீட்டர் ஓடிருக்காங்கன்னா சைவாக நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படியே. ரெண்டு பேருமே ப்ராப்பர் ரெக்கார்டுங்க, செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துக்கோங்க நீங்கள். ஆனால் ஓடி வெஹிக்கிள் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வெஹிக்கிள் என்ன மாடல்னா சார்? இது பார்த்தீங்கன்னா 2012 ப்ரீமியம் ப்ளஸ். ப்ரீமியம் ப்ளஸ் இருக்கிறதுலையே டாப் வேரியன்ட்டு, டாப் அண்ட் வேரியன்ட். சன்ரூப் வந்துடும், ஆட்டோமேட்டிக் வந்து ஆல் வீல் டிரைவ், ஆல் வீல் டிரைவ், ஆல் வீலுமே டிரைவ் ஆகிற டைப். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதில் லால் வீல் 2 லிட்டர் இன்ஜின், 2 லிட்டர் இன்ஜின் மைலேஜ். இதில் டீசல் மைலேஜ் 18 கிடைக்கும், ஆடி 18 கிடைக்கும், லோக்கல் 15, லாங் 18. செக் பண்ணியே எடுத்துக்கலாம், செக் பண்ணி எடுத்துக்கலாம். அடி ஓட்டி பாருங்க, ஓட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கங்க. இருக்குல்லே டாப் பண்ணி, இதுக்கு மீறி வேண்டிய இல்லை. இல்லைங்க சரியா, உங்களுக்கு லைவாக வந்து வெஹிக்கிளோட பாடி கண்டிஷன் நான் காமிக்க சொல்கிறேன் பாருங்க. ஸோ ரொம்பவே ஒரு நீட்டான கண்டிஷன் வெஹிக்கிள் இருக்குங்க, நான் கண்டிப்பாக இப்போ என்ன மாதிரி கண்டிஷன் நீங்கள் பார்க்குறீங்களோ சேம் அதே மாதிரி இருக்கும். 4 டயரும் பார்த்தீங்கன்னா மெர்சிலான் தான் போட்டிருக்காங்க, பிராண்டட் டயர் தான். டயரோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும்? டயர் 60% இருக்குது, 60% இருக்கும். ஓகே ஓகே, டயர் கண்டிஷன் எப்படி காமிச்சிருக்கேன் கேமராமேன்?
சைக்கிள் உள்ளே எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இல்லை இன்டீரியர் காமிக்கிற பாருங்க. ஸோ ப்ரீமியம் லெதர் சீட்ஸ் இருக்குது. ஆ வைக்கோட வந்தது எல்லாமே அப்படியே இருக்குங்க உங்களுக்கு. நம்ம ஆடி பற்றி சொல்ல வேண்டியது இல்லை. சன்ரூஃப் இப்போ லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். சன்ரூஃப் பேனரமிக் வந்துருதுங்களா? ஓகே ஓகே ஓகே. ஸோ லைவாக நீங்கள் சன்ரூஃபையும் பார்த்துக்கலாங்க இப்படி ஓவராலாக. கிலோமீட்டரிங் காமிச்சிட்றேன் பாருங்களேன். ஸோ கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ ஓடி இருக்குன்ட்டு எல்லாமே ஓரளவு காமிச்சிடறேன். வண்டி என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குது, கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது, பாடி கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன் A to Z அப்படியே காமிச்சிடறேன். அப்படியே மேலே இங்கே சன்ரூஃப் மேலே காமிச்சிருங்க அப்படியே. ஸோ ஒரு பேனாரமிக் சன்ரூஃப் மாதிரி வருதுங்க, ஒரு ஃபுல் சன்ரூஃப் உங்கள் வெஹிக்கிள் வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துக்க முடியும். அது ஒயிட் கலர் வெஹிக்கிள் உங்களுக்கு. அப்படி பேக்லையும் காமிச்சிட்றேன். எனக்கு ஒரு டவுட் வருமா, டவுட் இருக்குது. ஆடி பென்ஸ் பிஎம்டபிள்யூலாம் ஒரு சர்வீஸ் பர்சன் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பில்லு வரும் சொல்லுங்கள் சார்? மினிமம் சார்ஜ் ஷோரூமில் போனீங்கன்னா 25 ரூபா வரும். ஆ மினிமம் ஷோரூமில். ஆமாம் வெளியே விட்டிங்கன்னா 10 ரூபா வரும். 10 ரூபா இவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. அது லேபருக்கு கொஞ்சம் மாறும். ஆமாம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை சார். ம் ம். இப்போது 10 ரூபாங்கும் போது நார்மலாக வந்துருச்சுல வண்டி, 20 லட்சம் 30 லட்சத்துக்கு விற்ற வண்டி. ம், வண்டி ரேட்டு கம்மியாயிருச்சு. கம்மியாயிருக்கு. இந்த வண்டி புதுசு வந்து எவ்வளோ இருந்துச்சுங்க அப்ராக்சிமேட்டாக? 50ங்களா? 50 ரூபா. ஆ ஸ்டெப்னி எதுவுமே அன்யூஸ், இன்னும் யூஸ் பண்ணல. ஓகே ஓகே, காமிச்சிடலாங்களா? பேக்கிங்கோட தான் இருக்குது எல்லாம் பாருங்கள். ஸ்டெஃபனி காமிச்சிடம் பாருங்க, கான்டினென்டல் டயர்ஸ் இருக்குது. அப்படி வண்டியோட வந்தது என்னென்ன ஓப்பன் எதுவும் பண்ணல. ஓகே ஓகே ஓகே, சூப்பராக இருக்குமா, நல்லாயிருக்கு. வண்டி 100%. ம், ஓகே. இப்போ இது இந்த 1-7 உண்டான சர்வீஸ் கம்ப்ளீட் முடிஞ்சு நிற்குது. முடிஞ்சு நிற்குது. வண்டி எடுத்தால் அடுத்த வருஷம் தான் நெக்ஸ்ட் சர்வீஸ். 10,000 மட்டும் ஓட்டிக்கலாம் நிம்மதி. ஆமாம், அதை செக் பண்ணி எடுத்துக்கலாம். மீட்டரில் எல்லாத்தையுமே காட்டிடும். காட்டிடுமா? இவ்வளோ சர்வீஸ் போயிருக்கு, இவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குது, இன்னும் இத்தனை நாள் இருக்குது. ஓகே, எல்லாமே காட்டும். அக்யூரசி அப்படி வந்துருமா? எல்லாம் வந்துடும். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் மீட்டரில் காட்டும். அதான் ப்ரீமியம் வெஹிக்கிள். ப்ரீமியம் வெஹிக்கிள் ஆமாம், என்ன கம்ப்ளைண்ட் அது காற்றே இல்லைன்னாலும் அதுவும் சொல்லும். லெஃப்ட் ரைட்டில் எந்த வெஹிக்கிள் கம்மியாக இருக்குது அதையும் சொல்லும். டயர் ப்ரெஷர் மானிட்டருக்காக எல்லாமே இருக்குது சார். அதான் ஆல் வீல் டிரைவ் இது. அதான் ஓகே. ஃப்ரண்ட் 2 வீல் பண்ணாலும் பேக் 2 வீல் மேலே வரும். ஆனால் இந்த வண்டிக்கு ஆடி சரிங்களா, மார்க்கெட் என்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்கு, நம்ம முருகன் கார்ஸில் நீங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் எப்பயும் பண்ணுவீங்க. மெயின் விஷயம் வந்து கஸ்டமர் இருக்காங்கன்னா வந்து ரெக்கார்ட் ப்ராப்பராக இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணி வச்சிருவீங்க. எடுத்தால் 10,000 கிலோமீட்டர் நம்ம எப்பவுமே கொடுத்துறது தான் பெஸ்ட். இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கும், எல்லாமே லைவ்ல தான் இருக்கும். ஓகே, இந்த வண்டிக்கு மார்க்கெட் எவ்வளோ போயிட்டு இருக்கு, நீங்கள் எவ்வளோ சார்? இந்த வண்டி மார்க்கெட் ப்ரைஸ் தான் ஒவ்வொரு 13 ரூபா 14 ரூபா. இப்போ 13 கீழே யாரும் போடல. 13 கீழே யாருமே இல்லை, யாருமே இல்லை பார்த்தீங்களா? செக் பண்ணியாச்சு. அதர் ஸ்டேட் வண்டி நீங்கள் போட்டாவே 10 ரூபாய்க்கு மேலே தான் வரும். கீழே வராது. இது அதன் மேலே பேசிக் மாடல் தான் வரும். இது இருக்குல்லையே டாப் அண்ட் ப்ரீமியம் பிளஸ். ஆமாம், ஆட்டோமேட்டிக்கு சன்ரூஃப் ஆல் வீல் டிரைவ் என்னென்ன இருக்கணுமோ அத்தனையும் வண்டியில் இருக்குது. நாம கேட்குற ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இல்லை. சிங்கிள் செட்டில்மெண்ட் வந்தால் 11,00,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 11 லட்சம் தான் ஒரே ரேட். ஆமாம், ஃபுல் சர்வீஸ் பண்ணி வாரண்டி கேரண்டியோட கொடுக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் நெகஷியல் பண்ணி கொடுப்பீங்களா? கம்பல்சரி பண்ணுவோம் சார். அவங்களுக்கு லோன் முடிஞ்சால் அவங்க பேப்பர் நல்லா இருந்தால் லோன் பண்ணி தரலாம். லோன் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை அதை வண்டி பார்த்து பாதிக்கு பாதி பண்ணால் மேக்ஸிமம் பண்ணுற மாதிரி இருந்தால் 5 லேக்ஸ் பண்ணலாம். 5 லேக்ஸ் பண்ணலாமா? லோக்கல் கஸ்டமர். லோக்கல் கஸ்டமர்ஸ்க்கு லோக்கல் கஸ்டமர் இருந்தீங்கன்னா ஏன்னா பிஎம் அதாவது ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் போகும்போது வந்து மேக்ஸிமம் வந்து ஃபுல் லோன் பண்ண முடியாது, பாதிக்கு பாதி தான் பண்ணுவாங்க. ஏன்னா வண்டி ரேட்டுக்கு எத்தனை பார்த்தீங்கன்னா ஷோரூமில் அப்போ ஒரு ரேட் இருக்கும். இப்போ வந்து பாதிக்குமே ரேட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ வைக்கிள் நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள். 2 கிலோமீட்டர் லைவ் சொல்லியிருப்பேன். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 13 லட்சம் ரூபாய்க்கு மேலே 13 லட்சம் ரூபாய்க்கு வண்டி இல்லை. நீங்கள் ஓயில் ஸ்பீக்கர் ஸ்பினி கார்ஸ் எல்லாமே ப்ராப்பர் இதில் வேணாம் போய் பார்த்தீங்க. அதர் ஸ்டேட் வெஹிக்கிள் மேக்ஸிமம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்கிறது, அது கம்மியாக வண்டி இல்லைங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 11 லட்சம் சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நெகோஷியபிள் இருக்குது, ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. முன்னாடி பார்த்தா ரேபிட் ஆகட்டும், WRV ஆகட்டும், ஆடி ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து 1 டே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் வாங்கினா கூட்டிட்டு போங்க, ஓட்டி பாருங்கள். நம்ம 100 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு பேசுங்க. 100 கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள், அண்ணனே சொல்லிட்டார். 100 கிலோமீட்டர் வண்டி ஓட்டி பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மெக்கானிக்கில் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கங்க. ஓகே, டெக்னீஷியன் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு வண்டி நீங்கள் ப்ராப்பராக புக் லைவில் இருக்கா, கிலோமீட்டர் ப்ராப்பர் ஓடி இருக்கா, முடிஞ்சால் ஷோரூம் கொண்டு வண்டி அப்படி ஷோரூம் கொண்டு வாங்க, கிலோமீட்டர் ப்ராப்பர் ஓடி இருக்கா, எல்லாமே வந்து ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, பிடிச்சிருக்கா, வண்டி எடுத்தால் போதுமானது கட்டுங்கண்ணா. அவ்வளோதான், எல்லாமே நெகோஷியபிள் இருக்குது. இங்கே நீங்கள் வந்து சொல்லுங்கண்ணா, ஆடி பொறுத்தளவுக்கு நீங்கள் விசாரிச்சா தெரியும் என்ன ப்ரைஸ்னு. நாம் என்ன ப்ரைஸ்னு என்ன எல்லாருமே நினைப்பாங்க, இங்கே போய் இந்த ப்ரைஸுக்கு தர்றாங்கன்னு. நம்மளால் தர முடியுதோ அதனால் தர்றோம். ஆமாம், ஸோ அதுக்கு கம்ப்ளைண்ட் நினச்சிக்காதீங்க. வண்டி நீங்கள் 100% செக் பண்ணி எல்லாமே பார்த்து உங்கள் மெக்கானிக் கூட்டி வந்து 100 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுத்துக்கலாம். அதுதான், ஸோ நிறைய பேர் ப்ரீமியம் வெஹிக்கிள் ஆசைப்படுவீங்க, ஒரு 10 லட்சம் ரூபா 12 லட்சம். அது மாதிரி 3 ஓனர் 4 ஓனரில் ஒரே ஓனர் 80 வரி சர்வீஸ் இருக்காரோட இருக்குது வண்டி. இப்போ 1-7 உண்டான சர்வீஸ் 100% பண்ணி நிற்குது. எடுத்த 10 கிலோமீட்டர் ஓட்டலாம், நிற்காம ஓடும், நிற்காம ஓடும், பிரச்சனை இல்லை. அதான் வண்டி நீங்கள் ப்ராப்பராக ஒரு மெக்கானிக்கை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்காக வந்து எடுத்தால் போதும். உங்களுக்கு இதில் இன்னொரு பெனிஃபிட், உங்களுக்கு இது ஆடி பிஎம்டபிள்யூ வச்சிருந்தீங்கன்னா மெக்கானிக்கில் தேவையில்லை. ஸ்டார்ட் பண்ணால் மீட்டர்லேயே கம்ப்ளைண்ட் காட்டிடுறோம், என்ன இருக்கு காமிச்சிடும். நம்ம காத்திருக்குதா இல்லைனா கூட அதை காட்டிடும். அந்த அளவுக்கு வண்டி இது வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். ஆனா இது நம்ம போட்டுருக்கிற விலையை பார்த்தா தான் எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கும். என்னடா 3 லட்சம் 2 லட்சம் கம்மியா வருது கேட்பாங்க. கம்பல்சரி நான் வண்டி கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே, ஸோ லிமிட்டா தாங்க பண்றாங்க. மேக்ஸிமம் மாசத்துக்கு 4 to 5 கார் தான் மேக்ஸிமம். 4 வண்டி தான் கிடையாது, 4 to 5 கார் தான். ஸோ வீட்டில்
தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மெயின் விஷயம் உங்களுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் கிடையாது, எந்த ஒரு கமிஷன் கிடையாது. டேரக்டா வண்டி வாங்குறாங்க, அவங்களே சேல் பண்றாங்க, டேரக்டா வீட்லயே இருப்பாங்க. நீங்க போய் பார்த்துட்டு எல்லா டெக்னிக்ஸும் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்ச லோனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பேங்க் லோன் பேங்க் லோன் பண்ணிக்கலாம், லோக்கல் ஃபைனான்ஸ் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஃபோன் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்க வந்து நீங்க கார்ஸ் பை பண்ற மாதிரி கான்டாக்ட் நம்பர் பத்தி இந்த வீடியோ கீழே லெஃப்ட் சைடு காரணம் பர்மனண்டா எல்லோ கோடெக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, நீங்க கண்டிப்பா பாத்துக்கலாங்க. அது போக டிஸ்கிரிப்ஷன் ஆயிரம் நம்பர் கொடுத்துருப்பேன். சனோட வீடியோ லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பண்ணுவோம். ஸோ நாலு ஃபோட்டோ நம்ம வீடியோ வந்துட்டு இருக்கேன், நம்ம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, நன்றிண்ணா, நன்றி.